அங்கெல்லாம் மேலே தான் போனோம் நீரிச்சா எதுவும் பண்ண முடியாது ரொம்ப சாப்பாட்டுக்கு சாப்பாட்டுக்குள்ளே டீ இல்லாமல் வெத்தலை இல்லாமல் கரண்ட் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறோம் என்ன பண்ணுறது கொரோனா வந்துடுச்சுன்றாங்க அது கஷ்ட தான் போட்டுன்னு அசி பருப்பு கொடுத்தாங்கன்னா அதில் பருப்பில் வந்து புழும் குளுமா நல்ல பருப்பு எடுத்து இவங்க வச்சுன்னு இந்து துமன் பருப்பு கொடுத்துடுறாங்க மக்களுங்களுக்கு அது எப்படி சாப்பிடுது நாங்கள் எது இருந்தாலும் ரேஷன் கார்டு இருந்தால் தான் காசு ஆறுபா ஆயிரம் ரூபாய் தரேன்றாங்க இல்லைனா இல்லைன்றாங்க அப்போ மக்களுக்கு எப்படி இப்போ அந்த ஆயிரரூபா வாங்க முடியும் சொல்லுங்களை

ஆனால் கொரோனா வந்துச்சு கொரோனா வந்துச்சு கொரோனா வச்சுன்றாங்க கொரோனா வந்து மக்களுக்கு என்ன கொஞ்சம் சொல்லுங்கள் எதாச்சும் எதுனா ஒன்று உங்களா முடிஞ்சது நிர்வாக ஐயாயிரம் ரூபா கவர்மெண்ட் என்ன உங்களுக்கு அசி நாலு முட்டை அவ்வளோதான் இது மகளிர் கூவில் வந்தாங்க ஒரு என்ன காய்கறியெல்லாம் பழங்கள்லாம் கொடுத்தாங்க பெருமையாக இருக்குது கட்சியிலன்னா கொடுத்தாங்க எங்களுக்கு உங்களுக்கு டீ இல்லாமல் பிஸ்கெட் இல்லாமல் ஒரு ஜில்லுன்னு ஏன்னா ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் கூட வாங்கி கொடுக்காம அஞ்சு ரூபாய் கூட கையில் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம் காசுலாம் நிறைய இந்த ஊரில் கிடையாதுப்பா கோட் கிடையாது அசி மூட்டை கொடுத்தாங்க அசி அஞ்சு கிலோ முட்டை அசைய என்ன அசையாது ஆசன் அசியை கொடுக்குறாங்க அதை சாப்பிட்டு நல்லா வந்துட முடியுமா உங்களால் அஞ்சு கிலோ அசி பத்தமா ஒரு குடும்பத்துக்கு கவர்மெண்ட்லேருந்து எதுவும் செய்யலை இந்த ரெண்டு மாதத்துல ரொம்ப கஷ்டப்பட்டுனா இது வரைக்கும் நாங்கள் கட்சியில் இருந்தால் கூட இந்த அளவுக்கு பண்ணலை ஆனால் இந்த கட்சியில் ஏடிஎம் காட்சி சுத்தம் வேஸ்ட்டு கேட்டாக்கா ஒருத்தர் கேட்டாக்கா முடியுமா எல்லாருமே தட்டினா சத்தம் கேட்கும் ஒருத்தர் கம்முன்னு இருந்தாக்கா என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு பத்து ரூபாய் அதிகமாக கொடுத்தாக்கா கம்முன்னு இருப்பாங்க எங்களுக்கு இல்லை எங்கள் வயிற்று வலி நாங்கள் கேட்குறோம் இவ்வளோ பிரச்சனை இருக்குது இல்லை எல்லாருமே கஷ்டம் தான் பிள்ளைங்கலாம் வேலைக்கு போக முடியாது அவசப்பட்டு இருக்குது வெளியே முடியாதுன்ட்டாங்களே பெயிண்ட் வேலை எங்கேயும் இல்லைன்றாங்களே போகிறதுல கூட என்ன சொல்கிறாங்க மேடம் வந்துவிட்டாங்களா கொரோனா நோய் வந்துச்சு நான் இப்போ ஒருத்தவில் முப்பத்தொன்னு வாங்கன்ட்டாங்க இப்போ என்ன பண்ண முடியும் வீட்டில் தான் இருக்குங்க நம்மளும் இல்லை வீட்டில் எதாவது கஷ்ட பண்ணுன்னா இப்போ ஏதோ எதோ ஒரு கோலத்தில் ஏதோ குத்தான்னு சாப்பிட்டுக்கிட்டு பொய் தான் ஊசி பொய்து விட்றது கதையே அதுவும் கதை எங்களுக்கு இப்போ கீழே கூட போக முடியாது முன்னாடி வேலைக்கு போனாக்கா பைக்கை பிடிங்கிறாங்க போலீஸ்காரங்க வேலைக்கு உள்ளே போங்கடா அப்படி சொல்கிறாங்க வேற என்ன பண்ணுறது நம்மளே கஷ்டப்படுற ஆயிரம் ரூபாய் அவர் பிடிங்கினாருன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும் எல்லாரும் சொல்லுவாங்க பைக் கிட்டேயுமே கோட்டுப்பாரு ஸ்டேஷனில் விட்டுட்டு அஞ்சாயிரம் ஆறாயிரம் கட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க நாங்கள் எப்படி சாப்பிடுறது எப்படி எங்கள் குடும்பம் குழந்தைங்க குழந்தைங்கட்டி பால் வாங்குறது ஒரு காசு இல்லை நம்மளுக்கு இதில் நாங்கள் என்ன சொல்லிட்டு சொல்லி எங்களால் நாங்கள் என்ன பேச முடியும் பேசுறதுக்கு எங்களை இதுவே இல்லையா ஏன் பேசலாம் தெரிஞ்சா பேசலாம் நீங்கள் ஹெல்ப் பண்ணி உங்களால் முடிஞ்சது வந்து மக்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண தேவை மக்கள் எங்களோட ரொம்ப கஷ்டப்படுற ஹெல்ப் பண்ணாலும் கொஞ்சம் புண்ணியமாக இருக்கும் பால் பால்குடியில் வசதி இல்லாதவங்களும் எப்படி இருக்கிறாங்க நல்லா வசதியாக இருந்தவங்க கூட ஒரு கூட அவங்களும் பசங்க எல்லாம் மாட்டாங்க நாங்கள் தான் எங்கள் நீங்கள் கூட டேங்கை கை விட்டு மூணு முந்நூறுபா வாங்கி வந்து கஷ்டப்படுவார்கள் என்ன பண்ணுது அந்த நிலைமை இருக்கிறதுக்கு போகுது இதுக்கு மேலே பட்டு திருப்பி இன்னும் நீட்டிக்காக நீடிக்கானா நாங்களே எங்களா ஒண்ணும் எல்லாத்தான் நாங்கள்லாம் மேலே தான் போனோம் நீடிச்சா எதுவும் பண்ண முடியாது உங்களால் முடிஞ்சது மக்களுக்கு நிற்ப இந்த பேட்டியை புத்தகத்தை நாலு பேர் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நிர்வாகம் பண்ணுவாங்க